வெல்கம் டு ஸ்வீட் கிச்சன் பொதுக்குடி. மில்க் பவுடர் கோவா செய்ய போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பவுடரில் எப்படி கோவா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட், டேஸ்டியான ரெசிபி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கீ ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் கேசியூவை இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்க்கும் போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ இது ஒரு ப்ளேட்டில் மாற்றியாச்சு. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஹீட் ஆனதும் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. கீ ஆட் பண்ணுறேன், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ட்ரேயில் கீயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ கேஷ்யூ பாதாம இதில் ஆட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணியாச்சு பாருங்கள். நம்மளோட மில்க் பவுடர் கோவா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு சாஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.